நீ வெகு விரைவில் ஆனந்தமான வாழ்க்கையை வாழப்போகிறாய். அங்கு தீமைகள் உன்னை நெருங்காது. உன்னை கவலைக்குள் ஆழ்த்தும் காரியங்கள் அங்கு நடக்காது. அதுவரை என் மடியில் இழைப்பாறு. ஒன்றை நீ நன்றாக புரிந்து கொள். நம் சாயப்பா கண்டிப்பு மிகுந்தவர். ஆனாலும் அவர் உன்மீது எப்போதும் அன்பு காட்டுபவர். அந்த அவருடைய அன்பு உன்னிடமிருந்து பிரதிபலனாக எதையும் எதிர்பார்ப்பதில்லை. பாபாவின் அன்பு உன்னிடம் இருந்து எதையும் எதிர்பார்க்காத உண்மையான அன்பு என்பதை சாயிபாபாவின் உண்மையான பக்தர்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயம் நாம் பொறுமையோடும் பக்தியோடும் தொடர்ந்து சாயிபாபாவை வழிபட்டு வர வேண்டும். அப்படி பக்தியோடும் நம்பிக்கையோடும் பாபாவை வணங்கினாம் சாயப்பாவிடம் தொடர்ந்து பணிவோடு இருக்க வேண்டும். அச்சமயம் உங்கள் வாழ்க்கையில் எல்லா மங்களமும் உண்டாகும். அப்படி உண்டான மங்களம் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக தங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கையை உனக்கு அமைத்து கொடுக்கும் என்பதில் ஐயமில்லை. அப்போது பாபா உன்னை கண் கலங்க விடாமல் கண்களை இமை காப்பது போல் காத்து பிரகாசமான வாழ்க்கையை கொடுத்து சகல வசதிகளோடு வாழ வைப்பார். எனவே சாயிபாபாவை பக்தியோடு தொழுவோம். பாபாவின் மேல் முழு நம்பிக்கை வைத்து நலமாக வாழ்வோம். ஆகவே பாபா இருக்க பயமெதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ராம்.